கரூர் மக்களவை தொகுதியை மீண்டும் ஜோதிமணிக்கே ஒதுக்க சொந்த கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் உதயகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் உதயகுமார், என்ன விவரம்? கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வந்து கரூர் தாமோன்றி மலைப்பகுதியில் வந்து தனியார் திருமண மண்டலத்துல கரூர் கட்சி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆலோசனை கூட்டப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து கரூர் மாவட்ட தலைவர் தவிர்த்து மாவட்ட செயலாளர் அண்டவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் உள்ளிட்ட மாவட்டங்களவர் பலர் வந்து கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ஆலோசனை மேற்கொண்டதுதான். அதனைத் தொடர்ந்து கரூர் பாராளுமன்ற இருந்து வரும் ஜோதிமணி அவர்களுக்கு வந்து மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என கரூர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து காங்கிரஸ் கரூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பாக வந்து கடும் எதிர்ப்பு வந்து எழுந்து வருகிறது. இந்த தீர்மானத்தில் வந்து கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஜோதிமணி வந்து தலைவர மக்கள் வந்து பணியாற்றவில்லைன்னு சொல்லிட்டு சொந்த கட்சியினருக்கு எந்த ஒரு மரியாதை கொடுக்கறதில்லன்னு சொல்லிட்டோம், உரிய அணுகுமுறை இல்லை, கட்சிக்காரங்க யாரும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டங்கள் எழுந்து வர நிலையிலும் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து பெரும் கடும் எதிர்ப்பு வந்து ஜோதிமணி அவர்களுக்கு நிலவி வருவதாக கூறி அவர்களுக்கு மீண்டும் காங்கிரஸ் கட்சி சார்பாக கரூர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாதுன்னு கட்சி சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாங்க. இந்த கூட்டத்தில் வந்து மாவட்ட செயலாளர் தலைமையில் தான் கூட நடைபெற்றது. கரூர் மாவட்ட கட்சி தலைவர் வந்து இதில் பங்கேற்கல. இந்த ஆலோசனை கூட முடிந்த பிறகு பங்கு பெற்ற 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினருக்கு வந்து தடப்புதலாக சைவ விருந்து அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராஜா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி உதயகுமார்.